ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ அதனால வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடேனால பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் லீவு, சரி ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது மேக் பண்ணலாமே சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வடை செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து சிக்கன் வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் ஷவர்மா டைப்பில் ஒன்று மேக் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரெட்டு வச்சுட்டு அதில் வந்து கிருணி பழம் வச்சு ஒரு கிருணி பழத்தில் ஒரு செம்மையான ஒரு சர்பத் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் பாஸ்தா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்புறம் என்னென்னு சின்ன சின்ன ஏதாவது அடிஷ்னலாக வந்து ஜூஸஸ் ஏதாவது ஆட் பண்ணிப்பேன். ஸோ வாங்க இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் நாம சர்பத் ரெடி பண்ணிடலாம். சர்பத் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் நோம்பு திறக்க டைமில். அதுக்கு நல்லா ஒரு கிட்னி பழம் ஒன்று தான் எடுத்துருக்கேன். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சர்பத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அடிஷ்னலாக கொஞ்சம் திங்ஸ்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சா தான் நம்ம சர்பத் வந்து செம்மையாக இருக்கும். இந்த சர்பத் சேர்த்துக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அளவு நம்ம விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும். நான் அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நான் பாலில் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். அதனால் டேஸ்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுனா இல்லவே இல்லை. ஸோ பால் எடுத்து நான் நல்லா இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். பால் நல்லா கொதிச்சதும் அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்க கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அது எடுத்துகிட்டு அதில் மறுபடியும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துகிட்ருக்க பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா கட்டி ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கொதித்த பால் இருக்கு இல்லையா, அதில் இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஆட் பண்ணி விட்டுடணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது அரை லிட்டர் பாலுக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்க கிர்னி பழம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த மில்க் எல்லாமே சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பாதாம் பிஸ்னஸ் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நம்ம நோம்பு வைக்கிற டைமில் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம். அதனால் பாதாம் பிஸ்னஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான பொருள் என்னென்னா, ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது சர்பத்துக்கு வந்து செம்மையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸியும் சேர்த்து அதில் ஊற்றி வச்சிடறேன். இப்போ சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்னஸாக இருக்குது. இது நம்மளை கொஞ்சம் ட்ரிங்க் மாதிரி தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் இல்லைனா வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நோம்பு திறக்கும் போது எடுத்து குடிக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்காக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மயோனஸ் ரெடி பண்ணணும். மயோனஸ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக 2 பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து மிளகு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அண்ட் ஒரே ஒரு முட்டை போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு நல்லா ஒரு ஸ்மூத்தாக திக்னஸான ஒரு மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஷவர்மாக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு நான் கோஸை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கோஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஷவர்மா செய்கிறதுக்காக சிக்கன் வந்து நான் லைட்டாக மிக்ஸியில் அரைச்சி தான் எடுத்துக்கிட்டேன். சீக்கிரம் வெந்துடும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். அண்ட் சிக்கனில் வந்து மசாலாலாம் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா இது வந்து வேக வச்சுக்கணும். வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிற கோஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெள்ளரிக்காய் பீசஸ், புதினா, கொத்தமல்லி அண்ட் வெள்ளரிக்காய் பீசஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து மயோனைஸ், நம்ம ரெடி பண்ணியிருக்க மயோனைஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மயோனைஸ் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மயோனைஸ் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது செஞ்சு வச்ச எல்லா மயோனைஸும் நான் சேர்த்துக்க மாட்டேன், கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுப்பேன். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிரெட் இருக்குது இல்லையா, இந்த ப்ரெட்டில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். பையன்கிட்ட பெரிய ப்ரெட் வாங்கிட்டு வர சொன்னால் அவன் சின்ன சின்னதாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே, நம்ம நோம்பு வேறு வச்சுருக்கனால 2-3 தடவை உனக்கு கடைக்கு அனுப்புவேன் நம்ம சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் மயோனைஸ் வந்து கொஞ்சமாக அந்த ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் எடுத்து நான் வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ம மூட வேண்டியதான். மூடிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் அடுத்ததாக வந்து வடைக்கு தேவையான கடலைப்பருப்பு நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதில் வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். டைம் கிடைக்கும் போது நான் இதையும் கூட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருவேன். நார்மலாக வடை எல்லாருக்குமே வந்து தெரியும், அதனால் நான் இது பெருசாக எடுத்துக்கல வீடியோவில். அண்ட் அடுத்ததாக வந்து நான் கைமாவில் மட்டன் கைமா இருந்தது கொஞ்சமாக, அதை வந்து நான் மக்குரி பாஸ்தா செய்யலான் இருக்கேன். அதனால் இதை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த கேப்பில் பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டேன். பாஸ்தா வந்து தக்காளி, வெங்காயம், கரம் மசாலா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். பாஸ்தாவை நல்லா ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம கைமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கைமாவை அந்த பாஸ்தா மேலே சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து அப்படியே சாப்பிடும்போது வரதை விட இது மாதிரி தனியாக இருக்கும்போது கண்ணுக்கு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரை பண்ணதுன்னு சொல்லி அவங்க தனியாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. அது மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிக்கிறேன். அடுத்ததாக தௌஃபிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடல் பாசி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கடல் பாசி சுடுத்தண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டேன். அதில் பாலும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஆரம்பிக்கும் போது அதில் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். நான் கேரமல் ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சுகர்லாம் நான் சேர்த்துட்டேன், சுகர் நான் சேர்த்துட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன். அது எல்லாத்தையும் லைட்டாக சூடாகின பிறகு எந்த பிளேட்டில் எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஊற்றி வச்சிட்ட பிறகு அது நல்லா இது சூடாறிடுச்சு. இது சூடாகிறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம் இந்த மாதிரி பாதம்லாம் வைக்கிறது, பட் நான் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். இதை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதம், பிஸ்தா, நம்ம எந்த வேணுமோ அந்த டெக்கரேஷனுக்கு நம்ம இது கொண்டு வரலாம். நான் வந்து பாதம் தான் ஒரு பாதமாக ரெண்டாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வடை வந்து நான் செஞ்சிட்டேன். வடை வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு வடையும் போட்டுட்டேன். நோம்பு திறக்கவும் டைம் நெருங்கிட்டே வருது, அதனால் கடகடகடன்னு நான் எல்லாத்தையும் வந்து கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் இப்போ கடைசியாக வீடியோவும் எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே வச்சுருவேன். நம்ம சர்பத் வந்து நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கடல் பாசி வச்சு செஞ்ச ஒரு ஸ்வீட், ரொம்ப சுவையாக இருக்கும் இது. அண்ட் வந்து ப்ரெட்டில் நம்ம மேக் பண்ணது, ஒரு ப்ரெட் மட்டும் லைட்டாக வந்து சூடாகிடுச்சு. அண்ட் வந்து நம்ம பாஸ்தா நல்லா மட்டன் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வடையும் கடகடன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நோம்பு திறக்கவும் டைம் நெருங்கிடுச்சு, அதனால் தௌஃபிக் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கான். அவர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் தௌஃபிக் எப்போவுமே எனக்கு பண்ணுவார். ஸோ கடகடன் அவர் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. தண்ணி, பேரிச்சப்பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. நாங்கள் எப்போவும் பேரிச்சப்பழம் வச்சு தான் நோம்பு திறப்போம். கஞ்சி மட்டும் நாங்கள் பள்ளிவாசல்லேருந்து வாங்கிக்கிட்டோம். ஏன்னா வந்து கஞ்சி எப்போவுமே பள்ளிவாசலில் கிடைக்கும். இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நோம்பு திறக்கவும் டைம் நெருங்கிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.